எனக்கே அவங்க மேல ஒரு ஜெலஸ் வரும். ஹாய் ஹலோ. நிறைய பேர் எனக்கு அடிக்கடி இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டுட்ருந்தாங்கன்னா, சார் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். நான் ஜென்ரலாக ரொம்ப ரொட்டீனாக எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியும் ஷேர் பண்ண மாட்டேன். பட் நான் ஷேர் பண்ணனா அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் ஏதாவது ஒரு சில யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் யூனிக்னஸ் உள்ள ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். சி, நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்தப்போ எனக்கு நிறைய டைலமா இருந்தது. என்ன டைலமா இருந்தால், என்ன ஆப்ஷன் எடுக்கணும், எனக்கு சயின்ஸ் ஆப்ஷனல் தான் பிடிக்கும், ஆர்ட்ஸ் ஆப்ஷனல் பிடிக்காது, ஆர்ட்ஸ் ஆப்ஷன் என்னால் முடியாது அப்படின்னு நிறைய டைலமும் நிறைய பயம் இருந்தது. ஈவன் யூபிஎஸ்சி நமக்கு செட் ஆகுமா, வேண்டாம் விட்டுட்டு போயிடலாமான்னு கூட நினச்ச காலங்கள்லாம் உண்டு. என்னால் ஒரு 22-23 வயசுலலாம் நான் அவ்வளோ இதாக இல்லை, ஆக்சுவலாக லைக் அவ்வளோ ஃபிட்டாலாம் இல்லை. யூபிஎஸ்சி டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அவ்வளோ ஃபிட்டாலாம் இல்லை. ஆனால் இப்போ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 22-23 அவ்வளோ ஃபிட்டாக ஏபிளாக நல்லா இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் டக்குன்னு கேப்சர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னால் 4 பாயிண்ட்டாக ஆக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே அவங்க மேலே ஒரு ஜெலஸ் வரும். சே, இந்த பையன் மாதிரி இந்த பொண்ணு மாதிரி நம்ம 22-23 இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு சரி. நான்லாம் கொஞ்சம் லேட்டாக தாங்க கற்றுக்கிட்டேன். நான்லாம் 2-3 வருஷம் படித்து கஷ்டப்பட்டு தாங்க அறிவை வளர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா இருக்கேன், ஓகே. பட் ஆனால் அது நிறைய இழந்திருக்கேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கும். அப்படி நான் ஜெலஸாக ஃபீல் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு 22 தான், டெக்னாலஜி பேக்ரவுண்ட், பயோடெக்னாலஜி படித்தவங்க. அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, யூபிஎஸ்சி வெரி ஃபர்ஸ்ட் அட்டம். அப்போ ரெண்டு ஆப்ஷனல், ஆக்சுவலாக பயோடெக்னாலஜியிலேருந்து ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படித்தாங்க. ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படித்தாங்க. அதில் ஒரு ஆப்ஷனில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்கிட்ட இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எனக்கு ஆர்ட்ஸ் வராது, ஹியூமனிட்டிஸ் வராது, இல்லை நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், இது செட் ஆகாது அது செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குலே நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸோடு தான் வர்றாங்க. அண்ட் சில நேரம் அவங்களே கன்க்ளூட் பண்ணிகிட்டே வருவாங்க, என்னால் இதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க வந்தேன் அப்படிம்பாங்க. பட் ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தனக்கு என்ன வேணுன்றதில் கிளாரிட்டி இருந்தது. அதனால் அவங்களோட யூஜியோ இல்லை பிஜியோ அது என்னன்றதை தாண்டி ஒரே அட்டெம்ப்டில், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷனில், அதாவது டோட்டலாக அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஏரியா எது, பொலிட்டிக்கல் சயின்ஸும் லாவும், அந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்து படித்து, ரைட், அந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்து படித்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் 18 எடுத்தாங்க. இப்போது ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க. கம்யூனிகேட்டிங் எபிலிட்டி, அவங்களோட அந்த ரைட்டிங் எபிலிட்டி நல்லாயிருக்கும். அவங்க டெஸ்ட்டெல்லாம் எல்லா டெஸ்ட்டுமே எழுதிடுவாங்க. அவங்க டெஸ்ட் பேப்பர்லாம் சூப்பராக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் ஒரு டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு காட்டுறேன். ஆன்சர் வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக எழுதுவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எல்லா பேரியர்ஸையும் உடச்சிருந்து, இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் தான், அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரூரல் பேக்ரவுண்டில் இருந்தவங்க தான், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டை தான் நல்லா பண்ணாங்க. பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் 18 எடுத்தாங்க. இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டுங்க. அண்ட் நான் மெயினாக இவங்க இதிலேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமான்னு மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ணணும். வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் ஒரு விஷயத்தை பண்ணிடலாம், எந்த பேரியரும் உங்களை பிளாக் பண்ண முடியாது. ஆனால் அந்த வேணுங்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு ஃபயர் இருக்கணும். வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு ஃபயர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக எல்லா பேரியரையும் நீங்கள் உடச்சி வெளியில் வருவீங்க இல்லைங்களா. அண்ட் தட் பர்டிகுலர் கேண்டிடேட் யார் அப்படின்னீங்கன்னா, நித்திகா, ஆல் இண்டியா ரேங்க் 18, நித்திகா பவர். ஓகே, நித்திகா பவர் ஆல் இண்டியா ரேங்க் 18. நம்மக்கிட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க, நல்ல ஸ்டூடெண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஜஸ்ட் 22-23 ஆல் இண்டியா ரேங்க் 18 அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு கமெண்டபிள் அச்சீவ்மெண்ட், ரைட். ஸோ இப்போ என்னென்னா,
நீங்கள் இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா இதெல்லாம் தள்ளி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன்னா, வரும்போதே ரெண்டு மைண்டில் வருவாங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸா இல்லை இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸா. இதையும் படிக்கிறேன், அதையும் படிக்கிறேன், நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அது படிக்கிறேன், இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்கு இது படிக்கிறேன், இது படிக்கிறேன், அது படிக்கிறேன், மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும்னா, பி கிளியர் இன் வாட் யூ வாண்ட், பி கிளியர் இன் வாட் யூ வாண்ட், ஸ்பெசிஃபிக்காக இதுக்குனா இதுக்கு படிங்க, அதுக்குனா அதுக்கு படிங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா, ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதில்லை, எக்ஸப்ட் மேபி வெரி வெரி ஃபியூ கேசஸ். ஒன்று அதில் போவாங்க, இல்லை இதில் போவாங்க, இல்லை ரெண்டுத்தையும் விட்டுருவாங்க, அப்படி தான் நடக்குது. ஸோ பி கிளியர், உங்களுக்கு வேணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்கள், வேணும்னு முடிவு பண்ணிட எப்படினாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து உங்களோட காலேஜில் இருக்க சயின்ஸு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால யூபிஎஸ்சி பெர்ஃபார்மன்ஸ் எந்த வகையிலையும் இல்லை ஆப்ஷனல் சப்ஜெக்டோ எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பெருசாக இதாகாது, அஃபெக்ட் ஆகாது. ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் ஹாவ் தட் வில் பவர் அண்ட் ஆம்பிஷன். இன்னொரு ஒரு ஒரு கொட்டேஷன் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தேவை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அதை அடைஞ்சே தீருவீங்க, ரைட்? ஸோ நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். உனக்கு வேணும்னு முடிவு பண்ணனா, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவேன்.